இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தாந்திரிகம் மந்திரயந்திர சாஸ்திரத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு வரோம் புறத்தாந்திரிகம் தாந்திரிகம் மகத்தாந்திரிகம் அதே போல் மந்திர பிரயோகங்கள் யந்திர பிரயோகங்கள் அஞ்சன பிரயோகங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலுக்கு ஏன்னா இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரட்டும் சொல்லி இதுக்கு பேர் ஆதரவு கொடுத்த புதியுகம் டிவிக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடியன் விஜய் சேது இதுக்கு வந்து அதை ஆதரவு கொடுக்கும் பொழுதோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி அதில் நீங்கள் பிரயோகங்கள் பண்ணி அந்த இறைவனை மட்டுமே நம்பி பல பேர் சில பேரை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் அதுக்கப்புறமா இது இறைவன்தான் கடைசி அப்படின்னு சொல்லி திக்கற்றவருக்கு இறைவனே இப்போ இதுன்ற மாதிரி காப்பாற்றுவார்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் இப்போ புரிஞ்சுன்னு நல்லா வாழ்க்கையில் சுபிச்சமாக வாழ்கிறீங்கன்னு கேட்கும்போதே நிறைய கோடி ரூபா கொடுத்தா சந்தோஷம் கிடைக்கிது இப்போ இதில் வந்து எல்லா விஷயத்திலையுமே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில பொருள் இழப்பு காணாமல் போயிடுறது சில உறவுகளை இழந்துடுறது அதே மாதிரி சில என்ன சொல்கிறதுனா ஒரு புகழை இழந்து போயிடுறது இந்த மாதிரி பல விஷயமான இழப்புகள் சில பேர் சந்திச்சுட்டே இருக்கும் அது எல்லா வகையான இழப்புகளாகவும் இருக்கலாம் அப்போ இந்த இழப்புகளில் வந்து இழந்துட்டோமேன்னு சொல்லி சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க சில பேர் எப்படின்னா கரேஜியஸாக பார்த்துடலாம் ஒரு கை பார்த்துடலாம் நம்ம திருப்பி நம்ம சம்பாதிச்சு எந்திரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அப்படியே ஒடிஞ்சு போயிடுவாங்க இந்த ஒடிந்து போனவர்களாக இருந்தாலும் சரி நம்ம போராடி ஜெயிச்சிடலான்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குங்க ஏன்னா இந்த ஜாதகப்படி சுய ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி அந்தரம் நல்லா இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக பேசப்படும் அதே கெட்ட காலங்கள் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தங்கம் கூட கில்ட்டு மாதிரி காட்டப்படும் அதாவது நல்லவங்க கூட கெட்டவங்களாக மாற்றப்படுவார்கள் அந்த காலங்கள் அப்போது அந்த சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பரிசோதிச்சுட்டு அதோடு சேர்த்து இந்த இதையும் பண்ணும்பொழுது ஈஸியாக நிறைய விஷயங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இதோட சேர்த்து உங்களோட தாந்திரிகை எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் நண்பர்களே அப்போ இதை வந்து அம்மாவாசை பௌர்ணமி எஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி பஞ்சமி திதிகளில் விடாமல் செஞ்சுட்டே வர்றது இதில் தொடங்குறது அந்த எந்திரத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறது அதை வந்து அந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்கு அந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கிறது இதுக்கு வந்து நீங்கள் அதில் எந்திரா ஆணின்னு விற்கிது அந்த எந்திரா ஆணி வந்து எந்திரா ஆணி அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸை வந்து என்ன பண்ணுங்கள் சின்ன கல்லை வச்சு மெதுவாக தேய்க்கணும் போட்டு வரக்கு வரக்குன்னு விழுக்கக்கூடாது மெதுவாக தேய்ச்சிங்கன்னா அது மொன்னையாயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எந்திரத்தை வந்து கீழே வைக்காமல் விருந்தலையில் வைக்காமல் அவங்க அதுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு டியூ ரெஸ்பெக்டை கொடுக்கணும் ஏன்னா அந்த எந்திரமே வந்து ஒரு பெரிய சக்தியான விஷயம் சரிங்களா அதே மாதிரி சில பேர் குழப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் எந்திரம்லாம் தப்பு அப்படி தப்பு உங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்த பிரய பிரயோக எந்திரங்களை நீங்கள் தெய்வத்தை நம்பி வச்சு வழிபடுறதுனால எந்த தப்பும் வராது அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணிடு நீங்கள் நல்லபடியாக சித்தியானதுக்கு அப்புறமா ஓடுற தண்ணியில் கூட கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்களையும் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த எந்திரம் உங்களுக்கு வேகமாக கொடுக்கும் எந்திரம் என்பது அது ஒரு கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட்னால் அது உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் அந்த மந்திரம்ங்கிறது உயிராக மாறும் இந்த எந்திரமும் மந்திரமும் சேர்ந்து அதோட இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் செய்யும் பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்றங்கள் இருக்கும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்க வேண்டியது இப்போ இதை பண்ணும்பொழுது இந்த எந்திர மறைஞ்சி அப்புறமா இங்கே செய்ய வேண்டியது அரகஜா வாங்கிக்கிறது வாங்கி அதில் தேய்ச்சி விட்டுறது அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு புணுகு கிடச்சிதுன்னா பியூர் புணுகாக வாங்கிக்கோங்க அதை வாங்கி அப்ளை பண்ணி விட்டுறது அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வாது வாங்கி அதில் அப்ளை பண்ணிடுறது பண்ணிட்டு மல்லிகை பூனால் இல்லை உங்களுக்கு செம்பருத்தி பூ ஏதோ ஒரு பூனால் புஷ்பத்தினால் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்குள்ளேயே நல்ல சித்தியாக அமைச்சிரும் இழந்த பொருள்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இழந்த புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரிந்து போன விஷயங்கள் இழந்த ஒரு உறவுகள் கிடைக்கிறதுக்கான அனுகூலங்கள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும்னா சில பேர் கேள்வி பண்ணுறாங்க மந்திரம் சொன்னால் மாங்காய் காய்க்காது மாங்காயெலாம் காய்க்காது தான் ஆனால் அதை விட அதுக்கான வழியும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்ய யாரை பார்த்தா யாரை பார்த்தா உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்குமோ அதுக்குள்ள விஷயத்தை தெய்வம் கொடுக்கும் அதில் நீங்கள் தின்னமான கருத்தோடு இதை செஞ்சுக்கோங்க அப்போது இந்த மந்திரம் என்னன்றதையும் பார்த்துருவோம் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் மகாதேசிகா ஓங் ரீங்கார மேவத்து வத்தியம் ஓம் மகாதேசிகா ஓங் ரீங்கார மேவத்து வத்தியம் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் வத்தியம்னும் சொல்லலாம் வத்தி சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து மலையாள மந்திரங்களுங்க அப்போது இதை ஏன் உங்களுக்கு தமிழில் சொல்லித்தரேன் அப்படின்னா சுவாமிக்கு மொழியெலாம் ஒரு மேட்ரே இல்லை சுவாமிக்கு வந்து எல்லாமே தெரியும் இப்போ நாங்கள் இந்த மலையாள பிரயோகங்கள்லாம் ஏன் தைரியமாக உங்களுக்கு சொல்லித்தரேன்னா நீங்களும் நல்லா சந்தோஷமாக வாழுங்க சுபிட்சமாக இருங்க அதில் எல்லாரும் மாறுபட்ட கருத்தில் இல்லை சில பேர் இதில் கேட்குறீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க முன்னாடிலாம் அதை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் பண்ண முடியறதில்ல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்ற மாதிரி நிறைய வீடுகளுக்கு பூஜைகளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெளியே அடிக்கடி எல்லோரும் நிறைய கூப்பிட்டுறதுனால நம்ம போயிடுறதுனால முன்னாடி மாதிரி பண்ண முடியிறதில்ல ஸோ ஃப்ரீ டைமாக இருக்கும் போது அனுப்புகிறேன் அதனால் உடனே அனுப்பும் போது சில பேர் கோச்சிக்கிறீங்க ஏன் எங்களுக்கெலாம் ரிப்ளை பண்ண மாட்டிங்களெலாம் கேட்குறீங்க எனக்கும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த வாட்ஸ்அப்பில் உடனே உடனே எல்லாம் ரிப்ளை பண்ண முடியறதில்லை அன்பர்களே அதுக்கான டீம் இப்போ ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக உங்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றுறதுக்கான முயற்சியும் அடியே எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதை அந்த வருத்தங்கள் இல்லாத தன்மையாக எப்பயும் போலே சந்தோஷமாக எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளைஸ்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம திருச்சியில் வந்து மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து ஒரு ஒன் டே கிளாஸ் வச்சுருக்கோம் அதை பற்றி தகவல் இருக்க வேணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதோட பஞ்சாங்கம் வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நேராக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து வாங்கிட்டு போயிடலாம் சில பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க சந்தோஷம் சில நேரங்களில் பிஸியாக இருக்கும்போது உங்களை வெயிட் பண்ணுற சூழ்நிலை ஆகிடுது ஸோ அதனால் பாருங்கள் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எப்போ வரணுமோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுற டைத்துக்கு கொஞ்சம் வந்துடுங்க ஏன்னா மற்ற நேரங்களில் நான் ஜாதகம் பார்க்க போயிடுற நேரங்களில் வரும்பொழுது அவங்கள விட்டுட்டு நம்ம டக்குன்னு வெளியே வந்துட்டு அவங்க கூட ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அன்பர்களே அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மணிக்குன்னு நம்ம டைம் சொன்னோம்னால் ஒரு ரெண்டு மணிக்கு வந்துடுங்க மூணு மணின்னு சொன்னால் வந்துடுங்க மூணு மணிக்கு சொல்லும் போது நீங்கள் ஆறு மணிக்கு வரும்பொழுது நமக்கும் கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்க போகிறதுனால சில நேரத்தில் நம்மளால் உங்களை சில நேரம் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்கும்பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அன்பார்ந்த நேயர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர இயந்திர பிரயோகத்துடன் சந்திக்க முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்